எவ்வளவு பெரிய பலாப்பழம் பாத்தீங்களா, பழத்தை காமிக்கிறீங்க. சிவகண்ணன் பெரிய பீஸ் பலாப்பழம், இதை வச்சு இன்னைக்கு ஒரு கேசரி பண்ண போறோம். பலாப்பழத்துல கேசரி பண்ணலாமா நினைப்பீங்க, சூப்பரா பண்ணலாங்க. முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பலாப்பழம் கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, கத்தி வேணும். இந்த கத்தியில எண்ணெயை தடவிதான் வெட்டணும், இல்லை அப்படின்னா கத்தி எல்லாம் பலாப்பழத்தோட பால் வந்துடும். அதுக்காக தான் முக்கியமா இந்த தேங்காய் எண்ணெய் தேவை. இல்லைன்னா கையெல்லாம் ஜவ்வு மாதிரி ஒட்டிக்கும் எல்லாமே. தேங்காய் எண்ணெய் தடவியாச்சு, வெட்ட ஆரம்பிச்சிருவோமா? வெட்டுங்க வெட்டுங்க. வெட்டினா என் தலை எனக்கு இந்த மாதிரி மொந்து மொந்துன்னு சவுண்டு கேச்சுன்னா நல்லா பழுத்துருச்சுன்னு அர்த்தம். பலத்தை காமிக்கிறீங்க. இதோ பாகு பலி. பெத்த பீஸ் எனக்கு தான், அது உங்களுக்கு, இது எனக்கு. இதில் கூட அவருக்கு பெத்த பீஸ் தான் வேணும் போல இருக்கு. முதல்ல சாப்பிட்ருவா. தேன் சுவை தேன் சுவைங்கிறாங்க, அது இதில் இருக்குது. சரியான இனிப்பா இருக்குங்க பகான். அருமையான சுவை கொண்ட பலாப்பழம், அப்படியே சாப்பிடலாம். இது எப்படி சம்பதுக்கான், உங்கள் சைடாக பார்த்து பெத்த பீஸாக விழுகுது. நமக்கு பெத்த பீஸ் மட்டும்தான் நமக்கு ஒரு பெத்த பீஸை மட்டும்தான் நமக்கு பிடிக்கும். அப்படியா, பிடிங்க. சூப்பர். பலாப்பழத்தை வெட்டும் போது அந்த மனமே வேற லெவலில் இருக்குது. பலாப்பழத்தை பாருங்க, சொல சொலையாக இருக்கு. பலாப்பழத்தில் வெட்டின ஒன்று பால் எப்படி வருது பாருங்க. இதனால தான் நம்ம கத்தியில் எண்ணெயை தடவை வருது. இந்தாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காமல் எடுத்துட்டு இருங்க. உருச்ச பலாப்பழத்தோட வேஸ்டெல்லாம் மாட்டுக்கு போடலாம். இந்தாங்க உங்களுக்கு உருச்ச பலாப்பழத்தோட தொப்பை. கீழே போகிற நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிடுங்க, நீங்கள் வேடிக்கை பார்க்காதீங்க. இந்த உங்களுக்கு எல்லாத்தையும் கொட்டை எடுத்தாச்சு, நல்ல மனமா இருக்கு. இந்த சின்ன சின்னதா நம்ம வெட்டி எடுத்துக்கணும், வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், இந்த அளவுக்கு நம்ம கொத்தி எடுத்தா போதும். நல்லா இந்த அளவுக்கு நம்ம சாப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா உள்ள இனிப்பு இறங்கி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு சாப் பண்ணணும். உங்களால் இந்த அளவுக்கு சாப்பிட பொறுமை இல்லை, முடியலன்னா மிக்சியில் அரைச்சிருங்க, ஈஸியான வழி. கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமாக வேடிக்கை பார்த்தேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, டயர்டும் ஆயிடுச்சு. வாங்க கேசரி செய்ய போயிடலாம். 3 கிலோ ரவை வறுத்து எடுத்துக்கலாம். எதுக்கு நம்ம கேசரிக்கு வறுக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் கேசரி பண்ணும்போது ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ரவை ஒழுங்காக வறுக்காது, அது ஒரு காரணம். தண்ணி அதிகமாக போகிறது, அது ஒரு காரணம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயில் பதம் இல்லாமல் இருக்கும், அதுவும் ஒரு காரணம். இந்த 3 காரணமே இருந்துச்சு அப்படின்னா கேசரி ஒழுங்காக நம்மளுக்கு பதமாக வராது. ரவை நல்லா வறுபட்டுருச்சு,
அப்படியே நம்ம எடுத்துடலாம். ஆயில் 1 லிட்டர் ஊற்றிக்கலா. ஆயில் ஊற்றியாச்சு, அது கூடவே 5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். கேசரிக்கு நம்ம எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். நம்ம இன்றைக்கி பலாப்பழம் பண்ணுறோம், அதனால தான் இந்த எல்லோ கலர் சேர்க்குறோம். சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ரவை சேர்க்கணும். சேர்த்துடலாம். சரிங்க, ரவை சேர்க்க கிண்டிகிட்டே இருக்கணும், கத்தி சேர்ந்துடும். நல்லா நம்ம கிண்டி எடுத்துட்டோம், தண்ணி எல்லாம் வத்திருச்சு. இந்த டைம் தான் நம்ம பலாப்பழம் சேர்க்கணும். பலாப்பழம் சேர்த்துடலாம். போடுங்க. நல்லா கிண்டியாச்சு. இது கூடவே 3 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கலாம். போடுங்க சம்பவக்கான். நல்லா கெட்டியாக இருந்துச்சு. சக்கரை சேர்ந்தோன்னு பாருங்கள், அப்படியே லிக்யூட் ஆயிடுச்சு. இது மறுபடியும் அப்படியே ஆற ஆற கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கு. சட்டியில் நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வருது. நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம் தான் நம்ம இறக்கணும். அதுக்கான இறக்கலாமா? நம்மளுக்கு கரெக்டான பதம் இதுதான். 300 ml நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/4 கிலோ முந்திரி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து திராட்சை தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி பலாப்பழம் போட்டிருக்கோம், அதுவே போதுமானது. முந்திரி போட்டுருவோம். நெய்யும் முந்திரியும் நல்லா கலக்கிற மாதிரி நம்ம கிண்டி விட்டுணும். அதான் அந்த நெய்யோட வாசனையும் முந்திரியோட வாசனையும் நல்லா இறங்கி வரும். நல்லா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இலையிலேருந்து அப்படியே ஒட்டவே மாட்டேங்குது. ஆமாம், ஃபுல் ஸ்ட்ரெச்சரில் இருக்குது. முந்திரியோடு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்குது. 2 முந்திரியோடு சாப்பிடணும். அடா, அந்த நெய்யோட ஃப்ளேவருமே அந்த பலாப்பழத்தோட டேஸ்ட்டு அதுதாங்க ஹைலைட்டே. நாக்கில் வச்சா போதுங்க, அதோட சுவையில் அப்படியே மெய் மறந்துடணும். கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கல்யாணம் இல்லை வீட்டு ஃபங்க்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலாப்பழம் போட்டு கேசரி பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவு சொல்லி பண்ணியிருக்கோம், உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணிக்கிங்க. நம்ம இன்றைக்கி 3 கிலோ ரவைக்காக பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல நாளில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாங்க, இதை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அப்படியே நம்ம ஆசிரமத்துக்கு கொடுக்க போகிறோம். அடுத்து அங்கே மீட் பண்ணலாம். பாய் பாய். கேசரி இன்னைக்கு சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது.